காவிரி உரிமை மீட்புக் குழுவின் நான்காம் நாள் பயணத்தை திருவாரூரில் இருந்து மு க ஸ்டாலின் தற்போது தொடங்கியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தேவப்பிரியனிடம் கேட்கலாம். வணக்கம் தேவப்பிரியன், இன்று மு க ஸ்டாலின் என்றென்ற பகுதிகளுக்கு பயணம் செல்ல உள்ளார், மேலும் அங்கு எத்தனை பேர் கலந்து கொண்டுள்ளனர்? மலர், காவிரி உரிமை மீட்பு பயணம் இன்று நான்காவது நாளாக நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த பயணம் தொடங்கி இன்று காலை தொடங்கியது. அது தொடர்பான நேரலை காட்சிகளை ஏற்கனவே தொகுத்து வழங்கியிருந்தோம். இந்நிலையில் இந்த பயணத்தின் நீட்சியாக தற்போது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காவிரி ஆறு பயணம் செய்ய இருக்கக்கூடிய அந்த கிராமங்களின் வழியாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தற்போது வந்து பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதில் நூற்றுக்கணக்கான தோழமை கட்சி நிர்வாகிகளும் அதனுடைய தொண்டர்களும் இருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உட்பட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த நிர்வாகிகளும் பலரும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது இந்த பயணமானது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களின் வழியாக அந்த கிராமங்களின் பெயர்களை இன்னும் சற்று நேரத்தில் நான் கூறுகிறேன். தற்போது திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தன்னுடைய மாட்டு வண்டியில், அதாவது ஒரு கிராமத்தில் பயணம் செய்த போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களின் வழியாக அவர் நடந்து சென்று வருகிறார். அந்த கிராமங்களின் இடையே தற்போது ஒரு மாட்டு வண்டியில் அவர் பயணம் செய்யக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரியாக நேற்று மூன்று நாட்களுக்கு முன்னதாக முக்கொம்பிலிருந்து தொடங்கிய இந்த பயணமானது தற்போது திருவாரூரிலும் இன்று மாலை திருத்துறைப்பூண்டியிலும் நிறைவடைய இருக்கின்றது. இந்த பயணத்தின் நீட்சியாக தற்போது விவசாயிகள் மத்தியில் திமுக ஸ்டாலின் அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார். திருவாரூர், துர்காலயாரோடு, பவித்ர மாணிக்கம், காட்டூர், அகர திருநெல்லூர் இந்த கிராமங்களின் வழியாக தொடங்கி வந்த இந்த பயணமானது குளிக்கரையிலிருந்து தேவர்கண்ட நல்லூர் என்ற கிராமத்தில், அந்த தேவக்கண்டு நல்லூர் என்ற கிராமம் வரைக்கும் தற்போது அவர் மாட்டு வண்டியிலேயே வந்திருக்கிறார். இதற்கு முன்னதாக அவர் பயணம் செய்ய தொடங்கிய இடம் குளிக்கரை என்பது ஏற்கனவே திருவாரூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த இடத்தில் பிரச்சாரத்தின் போது இருந்து பேசினாரோ அந்த இடத்தில் இருந்து அவர் மாட்டு வண்டியில் ஏறி தற்போது தேவர்கண்ட நல்லூர் என்ற இடத்தில் தற்போது மாட்டு வண்டியில் வந்து விவசாயிகள் மத்தியில் உரை நிகழ்த்தியிருக்கிறார். இந்த நான்கு நாள் பயணத்தின் ஒவ்வொரு இடத்திலும் அவர் தொடர்ச்சியாக காலை மாலை என்ற இரு வேளைகளிலும் அவர் விவசாயிகள் மத்தியில் சந்தித்து பேசி ஏன் இந்த காவிரி மேலாண்மை விவகாரத்திற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும், இந்த தருணத்தில் காவிரி உரிமை மீட்பு பயணம் என்பது எந்த அளவுக்கு அவசியம், ஒருமித்த குரலாக நாம் ஏன் ஒழிக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களையும் அவர் விவசாயிகள் மத்தியில் பேசி வருகிறார். தற்போது அந்த பயணத்துடைய தொடர்ச்சியாக இன்று பிற்பகல் வரைக்கும் தொடர்ச்சியாக பேச இருக்கிறார், விவசாயிகளையும் சந்திக்க இருக்கிறார். இதற்கு பிறகு இன்று மாலை 4 மணிக்கு மீண்டும் இந்த பயணமானது தொடங்கி இருக்கிறது. மலர், அந்த பயணம் கமலாபுரத்தில் தொடங்கி இறுதியாக திருத்துறைப்பூண்டியில் இன்றைய தினம் நான்காம் நாள் பயணம் நிறைவடைய இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக ஐந்தாம் நாள் பயணமாக நாளை நாகை மாவட்டத்தில் முழுவதுமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு பிறகாக 12ஆம் தேதி கடலூரில், அதாவது நேற்று அரியலூரில் இருந்து இரண்டாம் கட்டமாக தொடங்கிய அந்த இன்னொரு குழுவும், முதல் கட்டமாக தொடங்கி இந்த பயணம் செய்த தொடங்கிய இந்த குழுவும் இருவரும் கடலூரில் சந்திக்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஆளுநர் மாளிகை நோக்கி தங்களுடைய பயணம் தொடரும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு தருணங்களில் சூசகமாக பல்வேறு தகவலை தெரிவித்து வருகிறார். நிச்சயமாக இந்த போராட்டம் தொடரும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம். ஆனால் அடுத்த கட்ட போராட்டம் எந்த வடிவத்தில் இருக்கும், எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி, குறிப்பாக எதிர்கட்சி தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி போராட்ட வடிவம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் முடிவு செய்ய இருக்கோம். ஆனால் நிச்சயமாக இந்த போராட்டம் மிக தீவிரமானதாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் மலர். காவிரி உரிமை மீட்புக் குழுவின் நான்காம் நாள் பயணமாக திருவாரூரில் இருந்து மு க ஸ்டாலின் தொடங்கியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தந்தமைக்கு மிக்க நன்றி தேவப்பிரியன். அடுத்ததாக தேனி மாவட்டம் கம்பத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த கட்சிகளை பார்க்கலாம். நம் குண்டுகளை செயலிழக்க செய்து இங்கேயே வெடிக்க செய்வதற்கான ஒரு சாதனத்தை இந்தியாவிலே இருக்கிற தமிழ்நாட்டில் பொட்டிப்புறத்தில் அம்பிரப்பெருமலையில் இருக்கிற நியூட்ரினோ அப்சர்வேட்டரி தான் இந்த சக்தியை பெற்றிருக்கிறது, அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றால், கிம் ஜாங் உன் போன்ற வடகொரிய வெறியன் இருக்கிறானே, மனிதாபிமானமே இல்லாதவர், சொந்த சித்தப்பனையே விமான நிலையத்தில் கோலாலம்பூர் விமானத்தில் ஒரு லேசாக பவுடரை தடவி சாகடிச்சிட்டான். சொந்த மாமனை 100 வேட்டநாய்களுக்கு முன்னால் போட்டது கடிச்சு திங்கிறத வேடிக்கை பார்த்து கைதட்டிக்கிட்டு இருந்தான். அவன் வாஷிங்டன் மேலேயே குண்டு வீசுவேங்கிறான். இப்போ 3 நாளாக டோனை மாற்றியிருக்கிறான். அந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து ஒரு குண்டை வீசிட்டான்னா தமிழ்நாட்டின் 3/4 பகுதி அழிந்து சாம்பலாகி சுடுகாடாகி போய்விடும். அதனால் கற்பனையில் பேசலை. நான் பிறந்த பொன்னாடு, புண்ணிய பூமி, இந்த மண்ணை என் உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன்.
முல்லைப்பெரியாரை பாதுகாக்க 10 வருடம் போராடி இருக்கிறேன். கம்பம் அப்பாஸை அழைத்துக் கொண்டு 658 ஊர்களுக்கு தெரு தெருவாக சென்று போராடி 10 லட்சம் மக்களை கம்ப பள்ளத்தாக்கிலே திரட்டி இருக்கிறேன். தீக்குளித்த ஜெயபிரகாஷ் நாராயணன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை விளம்பரம் இல்லாமல் இன்று வரை நான் செய்து கொண்டிருக்கிறேன். முல்லைப்பெரியாருக்கு தீக்குளித்த, எனவே தமிழகமே சுடுகாடாகிவிடக் கூடாது என்கின்ற கவலையில் எங்கள் இயக்கத்தினுடைய மறுமலர்ச்சி திமுகவினுடைய இளைஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் சிவகாசி ரவி உடம்பெல்லாம் பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்டு நியூட்ரோனோ வரக்கூடாது என்று குரல் கொடுத்து 3ஆம் நாள் இறந்து போனார். அது என் மனதை மிக மிக பாதித்திருக்கின்றது. ஒரு உயிர் போனதற்கே இப்படி நான் துடிக்கிறேனே, நாளைக்கு நம் சமூகமே அழிந்து விட்டால், நம் மனம் மக்கள் தமிழக மக்களே அழிந்து விட்டால் என்ன செய்வது என்கிற கவலையில் இதை நாங்கள் எதிர்க்கிறோம். 1,125,000 டன் பாறைகளை உடைக்க போகிறார்கள் அவர்கள். 3 லட்சம் லிட்டர் தண்ணீரை ஒவ்வொரு நாளும் உபயோகிக்க போக சொல்வதாக கூறுவது உண்மையல்ல. ஒரிஜினல் பிளான் படி 12 லட்சம் லிட்டர் தண்ணீரை அவர்கள் பயன்படுத்த போகிறார்கள் ஒரு நாளைக்கு. இப்பொழுது 2 லட்சம் லிட்டர் தண்ணீர் கொள்ளக்கூடிய டேங்குகள் கட்டிவிட்டார்கள். கேட்டால் சுருளி அருவியிலிருந்து எடுக்க, சுருளி அருவியிலிருந்து 1,000 லிட்டர் தண்ணி கூட எடுக்க முடியாது. அவர்கள் முல்லைப்பெரியாரில் தான் எடுக்க போகிறார்கள். இந்த 5 வருட காலம் இதை உடைக்கின்ற போது ஒரு பாதிப்பும் ஏற்படாது, இது உள்ளுக்குள்ளே தான் அதிர்வு இருக்கும் என்று சில பேர் கூறுகிறார்கள். 1 கிலோமீட்டர் ஆழம், அந்த ஆழத்திலிருந்து 15 மீட்டர் அகலம், 25 மீட்டர் உயரத்தில் நேராக 1 கிலோமீட்டர் ஒரு சுரங்கம், 1 கிலோமீட்டர் ஆழத்தில் நேராக 1 கிலோமீட்டர் சுரங்கம், வலது பக்கத்தில் 1 கிலோமீட்டர் சுரங்கம், இடது பக்கத்தில் 1 கிலோமீட்டர் சுரங்கம், ஆக 3 கிலோமீட்டர் சுரங்கங்கள் உள்ளே அமைக்க, 1 கிலோமீட்டர் ஆழத்தில் நடு மையத்தில் 45 மீட்டர் ஆழத்தில் 50,000 டன் கொண்ட கலோரி மீட்டர் ஒரு காந்தக்கல் அமைக்கிறார்கள். இதுதான் ஆராய்ச்சிக்கு பயன்பட போகுது என்கிறார்கள். இவ்வளவு பாறைகள் உடைக்கிற போது நம்முடைய அணை இடியும் என்று எதை வைத்துக் கொண்டு சொல்கிறேன்? முன்பு கேரளா நம் முல்லைப்பெரியாரை எதிர்த்த போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? முல்லைப்பெரியார் அணை உடைந்து 5 மாவட்ட கேரள மக்கள் சாக நேரிடும் என்று அச்சுதானந்தன் அவர்களே கூறினார்கள். நாம் அதை மறுத்தோம். அப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து போட்ட நிபுணர் குழு ஆய்வு செய்துவிட்டு 5 டிகிரிக்கு மேல, 5 அந்த கணக்கு சொல்றாங்களே, அதுக்கு மேல பூகம்பம் வந்தா கூட பென்னிக்கு கட்டின முல்லைப்பெரியார் அணை இடிய வாய்ப்பே இல்லை. அவ்வளவு வலுவா கட்டியிருக்கிறாங்க. பதநீர், கருப்பட்டி, பல்வேறு பொருள்களை சேர்த்து பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த தண்ணீர் அழுத்தத்தினால் தான் பூகம்பங்கள் ஏற்படுகின்றன என்பது அறிவியலாளர்களுடைய ஆய்வு. எங்கே தண்ணீர் அழுத்தங்கள் அதிகமாக இருக்கிறதோ அதை ஒட்டி பூகம்பம் ஏற்படும் என்று. இப்ப இடுக்கி அணையில 70, அவர்கள் பெரிய அணை, அது பிரம்மாண்டமான அணை, 70 TMC தண்ணி பிடிக்கும். நம்முடைய முல்லைப்பெரியார் அணை, பச்சைக்குமாச்சி அணை, வைகை அணை, 16 அணைகள் இருக்கின்றன. ஆக தண்ணீர் அழுத்தம் ஏற்கனவே இருக்கிறது. இப்பொழுது இந்த பாறைகளை உடைக்கிற போது ஏற்படுகிற அதிர்வே இல்லை என்றார்களே, நாளைக்கு இடிஞ்சு விழுந்த பிறகு இந்த அறிக்கை விட்டவங்களையும் தேட முடியுமா நம்ம? இந்த அதிர்வலைகள் பூமியின்களே நீர்வழித்தடங்களை மாற்றி வெண்ணிக்கு கட்டிய இந்த வலுவான அணையின் தேனி மாவட்டம் கம்பத்தில் தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உரையாற்றினார். அப்போது காவிரி விவகாரம் தொடர்பாக பேசினார். இதுகுறித்து பின்னர் வரும் செய்திகளை விரிவாக பார்க்கலாம்.